நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை செயலியை டவுன்லோட் டவுன்லோட் செய்யுங்கள் செய்ய உள்ள லிங்கை செய்யவும் வாஸ்து ஒரு எந்த அளவுக்கு முக்கியம் இப்போ நமக்கு இந்த உடம்புக்கு வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் இருக்குது சூரிய வெளிச்சம் இருக்கு காற்றோட்டம் இருக்கு தண்ணி இருக்கு மண் இருக்கு வெட்ட வெளி இருக்கு இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு இந்த ஐம்பரும் பூத சக்திகளோடு இணைத்து கொண்டு இந்த உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விதம்தான் தான் வாஸ்து இப்படி குடும்பங்களை அடுத்தடுத்து நோய் வாய்ப்பு இருப்பாங்க ஒரு சிலர் சோ இந்த குடும்பத்துல எந்த விதமான பா வாஸ்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சார் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னர் எக்ஸ்டெண்டடா இருந்தா அந்த வீட்டுக்குள்ள நோய்கள் வரும் தென்கிழக்கு மூளை கட்டாகி இருந்தாலும் சரி குறைந்திருந்தாலும் அல்லது தென்கிழக்கு மூளை தேவைக்கு அதிகமாக எக்ஸ்டெண்டடா அந்த இருக்கிற லட்சணத்தை தாண்டி வெளியில போயிருந்தாலும் நோய்வாய்ப்பட வேண்டிய கட்டாயங்கள் வரும் வடகிழக்கில் வாஸ்து பகவான் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுத்திருக்கிறார் அப்ப இறைவனுடைய காலடியில நம்ம படுத்து தூங்கணும் அதான் சவுத் வெஸ்ட் பெட்ரூம் சில வீடுகளில் வடமேற்கு விட்டுடுவாங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருவோம் வடமேற்கு இல்லாமலே அந்த வீடு இருக்கும் அப்ப என்ன ஆகும் அந்த வீட்டுக்குள்ள எல்லா அசிங்கத்தையும் எல்லாத்தையும் அர்த்தம் உண்மையாவே குபேரம் மூலையில இந்த பொருட்கள்லாம் வச்சா பெருகுமா இல்ல இந்த பொருட்கள் எல்லாம் அங்க வைக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா அந்த இடத்துல வச்சு எடுக்கக்கூடிய பொருட்கள் மீண்டும் மீண்டும் அந்த பீரோவுக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் குபேரனை கொண்டே கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர் இந்த சமையல் அறை சரியான இடத்துல இல்லைன்னா பெண்கள் இப்படி பாதிக்கப்படுவாங்க பெண்கள் கடமைக்கு சமைப்பாங்க டேஸ்ட் இருக்காது இல்லை குழந்தைங்க விரும்பி சாப்பிடாது ஒரு மாதிரி சோகம் வந்துடும் அவங்களுக்குள்ள அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு குடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் நான் வாஸ்து நிபுணர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பொதுவா வந்து நீங்க நிறைய வாஸ்துக்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க பொதுவாக வாஸ்து அப்படின்னா ஒரு வீடு அமைப்பு இப்படி இருக்கணும் குபேர மூலையில் எது இருக்கணும் வாயு மூலையில் எது இருக்கணும் கன்னி மூலையில் எது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வாஸ்துவோட அமைப்பாக பார்க்குறேன் மொதல் வாஸ்து ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் சார் இந்த வாஸ்து அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க அதாவது ஈஸியாக எளிதாக ஒரு விஷயத்தை பின்பற்றி அடைகின்ற லாபத்தை விட்டுட்டு காம்ப்ளிகேட்டட் பண்ணி என்னமோ ஏதோன்னு பயந்து கட்டின விட்டு இடித்து எவ்வளவோ கூத்துக்கள் பண்ணி கடைசியில் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அவங்களுக்கு திருப்தி வர்றதில்ல அதனால் வாஸ்து அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைம்மா இப்போ நமக்கு இந்த உடம்புக்கு வெளியில் இந்த பிரபஞ்சத்தில் எதெல்லாம் இருக்குது சூரிய வெளிச்சம் இருக்குது காற்றோட்டம் இருக்குது தண்ணி இருக்குது மண் இருக்குது வெட்ட வெளி இருக்குது இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது சூரிய ஒளி வெப்பம் அந்த வெப்ப தான் இந்த உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லாட்டி அதுக்கு பேர் வேற அதே மாதிரி ரத்தம் தண்ணி இந்த தண்ணி தான் நம்ம உடம்புல ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியோட அந்த தண்ணி இடைஞ்சுதுன்னு அர்த்தம் ரத்தம் கலர் தான் மாறுது அதே மாதிரி மண் எலும்புக்கள் இருக்கக்கூடிய மஜ்ஜைக்கு பேரும் மண் காற்றோட்டம் நுரையீரல் அங்கே போய் காத்து நிற்கிது அதுக்கப்புறம் தான் நம்ம உடம்பு உயிரோட வாழுது இப்படி இந்த வெளி பிரவாகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐம்பெரும் பூதங்களை இந்த மனிதன் இந்த உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு சரியா வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்றோம் அந்த இடத்துல எவ்வளவு காற்று உள்ளே வரணும் எவ்வளோ வெளிச்சம் உள்ளே வரணும் எவ்வளவு எந்த இடத்துல தண்ணி இருக்கணும் அதை நம்ம எப்படி போய் குளிக்கணும் எப்படி பயன்படுத்தணும் எப்படி சமையலர் இருக்கணும் அங்கே எப்படி சமைக்கணும் எப்படி சாப்பிடணும் இப்படிங்கிறத இந்த ஐம்பரும் பூதசக்திகளோடு இணைத்துக்கொண்டு இந்த உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விதம்தான் வாஸ்து இதை நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம் எப்படி ஒரு வீட்டை வீட்டை கரெக்டாக கட்டிக்கிட்டா தானே இந்த ஐம்பரும் பூதங்கள் அளவாக உள்ளே வரும் அதனால் இந்த வாஸ்துவின் படி ஒரு வீட்டில் எந்த பக்கம் வாசல் இருக்கணும் எது உச்சஸ்தானோ எது நீச்சஸ்தானோ எந்த இடத்துல கிச்சன் வைக்கலாம் எந்த இடத்துல பாத்ரூம் வைக்கலாம் இப்படிங்கிறத முறப்படி வச்சுக்கிட்டா அந்த இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு முதல்ல அதிர்ஷ்டத்தை விட்டு தொலைங்க ஆரோக்கியமாக உயிரோடு வாழ்றதே அதிர்ஷ்டம் இல்லையா அந்த ஆரோக்கியம் என்பது ரொம்ப பிரமாத அப்ப நீங்க ஆரோக்கியமா இருந்துட்டீங்கன்னாலே வீட்டுல எல்லாமே நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத வரைக்கும் சந்தோஷம் தானே ஆரோக்கியமா இருந்துட்டா வேலைக்கு போவீங்க சம்பாதிப்பீங்க பணம் கொண்டு வருவீங்க ஆரோக்கியமா இருக்க இருக்க மனசு ஆரோக்கியமாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருந்த அன்பு பண்பு பாசம் எல்லாம் வந்துரும் ஆக இந்த ஆரோக்கியம்ங்கிறத மையப்படுத்தி வீட்டுக்குள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் சரியாக நடக்கும் அதற்காக இந்த வாஸ்துவை பின்பற்றுனா உண்மையிலே லாபம் ம் ஓகே சார் ஆனா பொதுவா வந்து இப்ப வாஸ்துல வந்து நிறைய விஷயங்கள் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஒருத்தர் வந்து வாஸ்து ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த படி கட்டி கரெக்டாக கட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னா வாஸ்து இல்லை இந்த இந்த மூலையில இது ப்ராப்ளமா இருக்கு இல்லை இதை இடிச்சிட்டு நம்ம வேற மாதிரி கட்டணும் அப்படின்னு சரி இவர் தான் இப்படி சொல்றாரு சார் இன்னொருத்தட்ட போய் கேட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஐயோ இல்லைங்க மொத்த வீடே தப்பு எல்லாத்தையும் இடிச்சுட்டு நீங்க திரும்பவும் கட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் போகுது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வாஸ்து அமைப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன சார் இதுல முதல்ல சொல்ல வேண்டிய தகவல் டாக்டர்ஸில் எப்படி இந்த முரண்பாடுகள் இருக்கோ அட்வொகேட்டில் எப்படி இந்த முரண்பாடுகள் இருக்கோ இதை மாதிரி இதுலேயும் இருக்குது இந்த முரண்பாடுகள் இல்லாத துறைகளே கிடையாது இதில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் நீங்கள் கூடியிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது யாருக்காவது உடம்பு செல்லாமல் போகுதா இல்லை ஏதாவது வெட்டி செலவாகுதா இல்லை விபத்துகள் நடக்குதா இதை மட்டும் கரெக்ட் பண்ணுறதுக்கு யார் கரெக்டான பதில் சொல்கிறாங்களோ அவர் சொல்லுகிற வாஸ்து உண்மை இப்போ நீங்க பத்து பேர்கிட்ட கேட்டா பத்து பேர் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க இப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா நிறைய பேர் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு நான் வாஸ்து நிபுணர் வர்றாங்க ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு நான் ஜோதிடத்துல அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது நான் அந்த ஜனாதிபதியை பார்த்தேன் இந்த ஜனாதிபதி பார்த்தேன்னு சொல்றவங்க இருக்காங்க யாரை நம்ப போறீங்க இந்த மனித குலம் என்பது இன்றல்ல நேற்றில்லை எப்பொழுதுமே இந்த உள்டா வேலைகள் ஆரம்பத்துல பாரம்பரிய மனுஷன் உருவானதுல இருந்து இருக்கு இதுல நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம அதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒருத்தர் வந்தோன்னு சொல்றாரு அவர் சொன்னதுக்கு கரெக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் சரியா போகுதுன்னா நீங்க இன்னொருத்தர் போறீங்க அதான் பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சுல்ல அதோட விட்டுற தானே பேராசை வருகின்ற போது இது சரியாயிடுச்சு இன்னொன்னு பண்ணுன்னா விட பெருசா நல்லா இருக்கும் பொன்று போனா சிக்கல்ல தான் மாட்டுவீங்க அப்ப நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு தான் ஒருத்தர் தேடி போறோம் பிரச்சனை இருந்தால் பேசாமல் விட்டுறணும் அப்படி விட்டுட்டா பிரச்சனை இல்லை சொல்றவங்க பல மாதிரி சொல்ல தானே சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து உண்மையாகவே அக்கறையா இந்த குடும்பம் நல்லா வந்து அட்வைஸ் பண்ணுவாரு ஒருத்தர் அந்த குடும்பத்தோட சைஸ் பங்களா அமைப்புகளை பார்த்துட்டு இவங்க எவ்வளவு ஆட்டையை போடலாம் எவ்வளவு பில் பண்ணலாம்னு வருவாரு இது என்ன பண்ண முடியும்ன்றீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நம்ம பார்த்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்றதுல இருக்கதா இருக்கு ஓகே சார் இப்ப பொதுவா நீங்க சொன்னீங்க ஒரு வாச அமைப்பு உள்ள போனானா இந்த வீடோட அமைப்பை வச்சே இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா அதோட வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னீங்க பொதுவாக இப்போ ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு எங்கள் அம்மா தான் நோய்வாய்ப்பாட்டில் இருந்து சரி வந்தாங்க அடுத்து எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி திரும்பவும் நோய் வாய்ப்பாட்டிருக்காங்க ஸோ இப்படி குடும்பங்களில் அடுத்தடுத்து நோய் இருப்பாங்க ஒரு சிலர் ஸோ இந்த குடும்பத்தில் எந்த விதமான பா வாஸ்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் சார் இது சிம்பிளாக சொல்லலாம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள தென்கிழக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது ம் அக்னி மூளைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சவுத் ஈஸ்ட் இந்த சவுத் ஈஸ்ட்டுக்கான எக்ஸ்டெண்டடாக இருந்தால் அந்த வீட்டுக்குலாம் நோய்கள் வரும் ஓகே அதாவது இப்போ வீடு கட்டுற போது இப்போ ஃப்ளாட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நடக்கும் எப்படின்னா இப்போ தனி வீடு கட்டுகிற போது ஒரு ரெக்டா ரெக்டாங்கிளாக பிளான் பண்ணி கட்டிடுவாங்க இந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் பாருங்கள் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒன்று இருக்காது அது பால்கனியாக விட்டுருவாங்க இல்லை எலிவேஷனுக்காக வேண்டி ஒரு கேப் விட்டுருவாங்க இல்லை பைப்பெல்லாம் இறங்குறதுக்காக வேண்டி டக்கு விட்டுருவாங்க இதாகவும் நடந்துடும் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் வருகிற போது தென்கிழக்கு மூளை கட்டாகி இருந்தாலும் சரி குறைந்திருந்தாலும் அல்லது தென்கிழக்கு மூளை தேவைக்கு அதிகமாக எக்ஸ்டெண்டடாக அந்த இருக்கிற லட்சணத்தை தாண்டி வெளியில் போயிருந்தாலும் நோய்வாய்ப்பட வேண்டிய கட்டாயங்கள் வரும் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு என்பது பெண்களுக்கு சொந்தமான இடம் அந்த பெண் தென்கிழக்கு என்று சொல்லக்கூடிய தான் நெருப்பு நெருப்புன்னா என்ன அக்னி அக்னி என்ன பவர் பவர்னா என்ன இந்த உடம்பு எதை வச்சு இருக்கு இந்த உடம்புல உஷ்ணம் என்பது சரியாக இருக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபாரன் கைட் இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை இது கூடிச்சுன்னு என்ன ஆகும் காய்ச்சல் வரும் குறைஞ்சது என்ன ஆகும் ஜெர்னி வரும் அந்த பவர் இருக்க கூடிய இடத்துல அக்னி இருக்க கூடிய இடத்துல கூடுனா என்னாகுது ஆகுது காய்ச்சல் வருது நோய் வருது குறைஞ்சா என்ன ஆகுது தருத்திரம் வருது சண்டை வருது கோர்ட்டுக்கு போறாங்க இதுதான் சிம்பிள் அப்ப தென்கிழக்கு மூலையை சரியாக பயன்படுத்துகிற இல்லங்களில் நிச்சயமாக நோய் நொடிகளோ ஹாஸ்பிட்டல் செலவுகளோ இப்படிப்பட்ட வில்லங்க விவகாரங்கள் சண்டை சச்சரவுகள் இந்த வில்லங்க விவகாரம் சண்டைச்சரவு வெளியில்தான் இருக்கணுங்கிறது இல்லை பகலில் வேலைக்கு போகிறாங்க சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் விடிகிற வரைக்கும் சண்டை போடுறாங்களே இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த சவுத் ஈஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே சார் இப்போ பொதுவாக ஒருத்தவங்களுடைய இடம் வாங்கி அந்த இடத்துல வந்து ஏற்கவே ஒரு பழைய வீடு இருந்திருக்கும் அதை இடிச்சிட்டு ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க வீட்டில் புதுசா அந்த இடத்துல புது இடத்துல ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் சில அமானுஷியங்கள் இருக்கிற மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் இந்த வீடுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது எல்லாமே கைக்கு வர்றது அப்படியே தட்டி போயிடுது அப்படின்லாம் சொல்றாங்களா சார் இதுவுமே வந்து வாஸ்துக்கான முக்கியமான விஷயம் ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கிறதுக்கு ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவல் அண்டா தெய்வ அருள் முக்கியம் இறையருள் இல்லாத குடும்பங்களில் ஒன்றுமே நடக்காது அந்த ஒன்றுமே நடக்கலைன்னு உடனே புத்தி பேதலிக்கும் புத்தி பேதலிச்சா அமானிஷம் நடந்த மாதிரி தோணும் இப்போ சில குடும்பங்களில் பள்ளி கத்துறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க அது ஒண்ணுமே இல்ல அது இருக்குது ஒரு சில நல்ல சகுனம் தான சொல்றாங்க நல்லதுன்னு எடுத்துக்கிறது தப்புதான் கெட்டதுன்னு எடுத்துக்கிறது தப்பு தானே அதையும் அப்படி பாக்கணும் நீங்க பெயிண்ட் அடிச்சிருங்க பத்து நாளைக்கு பள்ளியே வராது அப்புறம் அத போய் நீங்க பெருசா எடுத்துக்க முடியுமா அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த அமானுஷ சக்தி என்பது நம்மளுடைய பிரம்மை நாம ஒரு விஷயத்தை தப்பு தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற போது கடைசியில் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் போய் இந்த பதில் கிடைக்காத ஒரு நிலைப்பாடு வந்து தனிமைப்படுத்தப்படுகிற போது அமானிசம் நடக்கிறதாக நமக்கு தோணும் அவங்க சொல்கிறது அப்படியே உண்மையாக தெரியும் நான் வீட்டுக்குள்ளே போனேன் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிதும்பாங்க போட்டு வச்சுருந்துருப்பாங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க பார் வைக்க இவங்க கதவை திறந்தோன்னா லைட் எரிஞ்ச மாதிரி தெரியும் ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு கதவை திறந்தால் லைட்டு தான் எரியும் புரியுதா உங்களுக்கு இப்படியெல்லாம் பதட்டப்படுறது இது வந்து ஒரு பக்கம் இந்த தெய்வ அருள் இல்லாட்டி அந்த குடும்பத்துல இப்படி எல்லாம் தோணும் மனுஷன் புத்தி பதளிச்சு போயிடுவாங்க இதை வந்து சிம்பிளா சொல்ல போனா ஒரு நிலம் என்று எடுத்துக்கொண்டால் வடகிழக்கில் வாஸ்து பகவான் தலை வைத்து தென்மேற்கில் கால் வைத்து படுத்திருக்கிறார் அப்ப இறைவனுடைய காலடியில நம்ம படுத்து தூங்கணும் அதான் சவுத் வெஸ்ட் பெட்ரூம் இறைவனுடைய பாதார விந்தங்களோடு ஐக்கியமாகிட்டா பல பாவங்கள் போயிடும் அதனால தென்மேற்குல பெட்ரூம் வச்சு தூங்கினா நல்ல கணவன் மனைவி சொந்தம் கொண்டாடுறது உறவுகள் பிள்ளைகள் இப்படி சந்ததிகள் வளரும் வடகிழக்கு என்று சொல்லக்கூடியதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க உட்கார்ந்து படிக்கிற இடம் பாவம் செய்யாத குழந்தைகள் படிக்கிற இடம் உலகத்தை பார்க்க புறப்படுகிற நேரம் ரொம்ப வயதானவர்கள் எழுபது வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இடையிலிருந்து இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் காமக்ரோத லீலைகள் எல்லாம் மறந்து போய் உண்மையான அன்பான நண்பர்களாக இருப்பாங்க அவங்க போய் உட்கார்ந்து தூங்குற இடம் இதெல்லாம் வடகிழக்கு அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வடகிழக்குல ஒரு பெட்ரூம் பெரியவர்களுக்கு வடகிழக்குல ஒரு பூஜரூம் பூஜை பண்றதுக்கு வடகிழக்குல ஒரு மியூசிக் ரூம் லைப்ரரி ரூம் குழந்தை உட்காந்து படிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிட்டா அந்த வீட்டுக்குள்ள தானாக தெய்வ அருள் ஆட்டோமேட்டிக்காக வரும் நான் இன்னொன்னு சொல்றேன் ரொம்ப பெரியவங்க சந்தோஷமா இருந்துட்டா அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் ரொம்ப சின்ன குழந்தைங்க சந்தோஷமா இருந்துட்டா அந்த குடும்பத்துல எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இல்லையா இது வடகிழக்கின் மூலமாக வீட்டுக்குள்ள வரும் ஓகே சார் பொதுவாக இப்போ வந்து எட்டு திசைகள் இருக்கு ஸோ அதில் வந்து ஒவ்வொரு மூளைகள்லையும் என்னென்ன விஷயங்கள் வைக்கணும் என்னென்ன விஷயங்கள் வைக்கக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாயு மூளைன்னு சொல்லுவாங்க ஸோ வாயு மூலையில இந்த விஷயங்கள் வந்து வைக்கலாம் இந்த விஷயங்கள் வைக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது வாயு மூலை என்பது வடமேற்கு வடமேற்குன்னு சொன்னா நார்த் வெஸ்ட் அப்போ மேற்கும் வடக்கும் இணைகின்ற கார்னர் நார்த் வெஸ்ட் அப்போ அந்த வடமேற்குல என்னென்ன வைக்கலாம் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் நீங்க வைக்க கூடாதுங்கிறது ஒண்ணுமே இல்லை வடமேற்குல எல்லாத்தையும் கொண்டு போடலாம் அது வந்து நான் நிறைய கட்டுரைகள் எழுதும் போதே ஒரு சாஃப்ட் பேபின்னு சொல்லி எப்படின்னு கேட்ட எதை போட்டாலும் ஏத்துக்கும் அந்த குழந்தை அப்ப வடமேற்குல ஒரு அருமையான பெட்ரூம் வைக்கலாம் வடமேற்குல அருமையான டாய்லெட் பாத்ரூம் உள்ள போடலாம் வடமேற்குல வளர்ற ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு அருமையான பெட்டு போட்டு படுக்க வச்சு தூங்க வைக்கலாம் இன்னும் சொல்ல போடா வடமேற்குல தென்மேற்குல இடம் இல்லாதவங்க வடமேற்குல தாம்பதி தம்பதிகள் தூங்குற இடத்தையும் அங்கே வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய பங்களாக்களில் செட்டிநாடு மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய அழகான பெரிய வீடுகளில் வடமேற்கு திசையில் பெரிய அந்த அந்த காலத்தில் அந்த ஒழுக்கரை பெட்டின்னு சொல்லுவாங்க பணம் வச்சு திறக்கிறது அது ஒரு சாவி இவையெல்லாம் பார்த்து சாவியை தூக்கிட்டு போறதுக்கு அஞ்சு கிலோ வரும் அந்த பெட்டியை வச்சு பணம் வைக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் தான் வைப்பாங்க ஸோ இப்படி வடமேற்கு என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ளுகின்ற ஒரு இடம் அது வடமேற்கு வீட்டுக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும் சில வீடுகளில் வடமேற்கை விட்டுடுவாங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு டிசைன் போட்டு கொடுத்துருவோம் ஆர்கிடெக்ட் வடமேற்கு இல்லாமலே அந்த வீடு இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த வீட்டுக்குள்ள எல்லா அசிங்கத்தையும் இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வாழ்றாங்கன்னு அர்த்தம் குளிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரணும் குளிக்காமே வீட்டுக்குள்ளே வாழ்ந்தால் என்ன ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இது வடமேற்கு வீட்டுக்குள்ளே இல்லைன்னா குளிக்காமலே வீட்டுக்குள்ளே பல மாதங்கள் வாழ்ந்தால் என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட வெறுப்பு அப்படிப்பட்ட எரிச்சல் நோய் நொடிகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் வடமேற்கு வெரி இம்பார்ட்டன்ட் வடமேற்கில் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் வைக்கணும் இதை தான் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது எது வேணாலும் வைக்கலாம் போடலாம் ஓகே ஸோ அதே மாதிரி குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குபேர மூலையில் பொதுவாக அந்த பணம் வைக்கக்கூடிய பீரோக்கள் ஆகட்டும் இல்லை நகை பெட்டிகள் ஆகட்டும் ஸோ இதெல்லாம் வச்சோம் அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாகவே குபேர மூலையில் இந்த பொருட்கள்லாம் வச்சா பெருகுமா இல்லை இந்த பொருட்கள்லாம் அங்கே வைக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா குபேர மூளை அப்படிங்கிறத நம்ம நாட்டில் நிறைய பேர் ரெண்டு விதமாக நினச்சிக்கிறாங்க இந்த குபேர மூளைங்கிறது சில பேர் சவுத் வெஸ்ட்டு தான் குபே குபேர மூளைன்னு ஒத்துக்கிறவங்க இருக்காங்க சில பேர் இல்லை இல்லை நேர் நார்த்து தான் குபேர மூளை ஜீரோ டிகிரின்னு சொல்லுவாங்க அதை அதுதான் குபேர மூளை அப்படின்னு சொல்றாங்க விளக்கம் என்னென்னு கேட்டால் நேர் நார்த்துன்னு சொல்லக்கூடிய ஜீரோ டிகிரி தான் குபேரன் இருக்கிற இடம் நேர் ஒன் எயிட்டி டிகிரின்னு சொல்லக்கூடிய குபேரனுக்கு நேர் எதிர்த்து என்பது தெற்கு ஒன் எயிட்டி டிகிரி அது வந்து யமன் இருக்கிற இடம் அப்போ கெட்டது நல்லது இருக்குமா இல்லையா அதான் ஜீரோ டிகிரி அப்ப இந்த ஜீரோ டிகிரிங்கிற இடத்துல ஒரு ரூம் இருந்து இப்போ பிளாட் சிஸ்டத்துல தனி வீடுகள் தனி வீடுகள்லாம் அமைச்சுக்கலாம் இப்போ நிறைய பிளாட் சிஸ்டத்துல இன்னைக்குள்ள கண்டிஷனுக்கு இந்த வாஸ்துவை பயன்படுத்துறதும் கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கினோன்னா எழுபது லட்சம் எண்பது லட்சம்னு போகுது இதில் வாஸ்து அங்கே அதுக்கு ரூமுக்கு கட்டுறது அவன் தான் கெட்டி முடிச்சு தானே சாவியே கொடுக்குறான் ஸோ இந்த நிலமையில் இந்த வடக்கு என்று சொல்லக்கூடிய ஜீரோ டிகிரியில் ஒரு சின்ன அறை இருந்து அதில் என்னெல்லாம் வைக்கலான்னு கேட்டால் ஒரு நல்ல வெயிட்டான பீரோ வைக்காமல் ஒரு பீரோ வச்சு அதில் உங்களுடைய நகை நட்டு முக்கியமான வேஜுக்கள் பத்திரங்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான வருங்காலத்திற்கான முக்கியம்னு தோணுதோ ஷேர் மார்க்கெட்ல போட்ட பேப்பர்ஸு பேங்க் பாஸ்புக்கு செக் புக்கு இருக்கிற பணம் எல்லாத்தையும் அங்கே வச்சு புழங்குறதுங்கிறது உண்மையிலேயே நல்லது ஏன்னென்று கேட்டால் அந்த இடத்துல வச்சு எடுக்கக்கூடிய பொருள்கள் மீண்டும் மீண்டும் அந்த பீரோவுக்கு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் குபேரனை பொறுத்தளவு கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர் அவர் எங்க இருந்து கொடுப்பாரு யார்கிட்டயே வாங்குறாரு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு எப்படியோ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படி இல்லாத இடத்துல வீட்டில் வாங்கி உங்க வீட்டுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்போ குபேர மூலையில இப்படி முக்கியமான ஐட்டங்கள் வைக்கிறதுனால அந்த குடும்பம் செழிப்பாகவே இருக்கும் ஒரு பொருள் வைக்கவே கூடாது குபேர மூலையில அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் குபேர மூலையில இப்ப நிறைய வீடுகள்ல நான் இப்படி சொல்றேன் ஃப்ரிட்ஜை வச்சுக்கிறாங்க மட்டன் சிக்கன் ஒரு வார்த்தைகள் அடைச்சி வைக்கிறாங்க இல்ல வாடி போன காய்கறி

அப்ப நீங்க அந்த இடத்துல வந்து வேண்டாத வைக்கிற போது செல்வம் இழக்கிறீங்க அல்லது செல்வ செழிப்பை குறையுதுன்னு அர்த்தம் அதனால சுத்தமான ஐட்டங்கள் நான் சொல்றது மொத்தத்துல சொல்றேன் பூவை கூட கொண்டு வைக்காதீங்க அது வாடி போக பிறந்தது தான் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தாஸ்தாவேஜுகள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸு பத்திரங்கள் நகை நட்டு வச்சுக்கிறது பேங்க் பாஸ்புக்கு பணம் இதெல்லாம் அதில் வச்சு எடுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஓகே சார் அதே மாதிரி நீங்க குபேர மூளைக்கு அப்படியே நேர் இதில வந்து எமன் திசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ எமன் திசையில பொதுவாக வந்து எந்த ஒரு எமன் அப்படின்னாலே ஒரு பயம் உயிரை எடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவருடைய திசைகளில் என்ன சார் வைக்கலாம் அப்படி அந்த எமன் திசையில் பார்த்தீங்கன்னா எமன் வந்து பயப்பட வேண்டிய கடவுள் அவர் தர்மவான் வச்சுக்கிறவங்களை விட்டுட்டு கூட்டு போடுற கூட்டு போயிடுவாரு அதாவது தர்மவான் இந்த எமன் திசை என்பது நோய்களை தூண்டக்கூடியது நான் முதல்ல சொன்ன சவுத் ஈஸ்ட் சரியா இருக்கும்னு சொன்னையா அந்த சவுத் அப்படிங்கிறதுல அந்த எமன் வருவார் அப்ப நோய்களை தூண்டக்கூடிய இடம் அப்ப நீங்க அந்த நேர் ஒன் டிகிரி அந்த புள்ளியில ஒரு ரூம் வச்சு அதுல தலை வச்சு படுத்து கிடந்தா வீரியம் குறைஞ்சு போயிடும் இழைச்சி போயிடுவாங்க ஒரு லட்சணமா இருக்க மாட்டாங்க உடல்நலம் கெட்டுப் போயிடும் மண்டை குழம்பு போயிடும் மறந்து போயிடும் படிக்கிற பிள்ளை எங்க படுத்துதுன்னா ஜீரோ மார்க்குக்கு போயிடும் அப்போ உண்மையான கெட்டிக்காரத்தனங்கள் எல்லாம் உருக்கொழஞ்சு போகிறது அப்படிங்கிறது அந்த எமன் தசை ஒன் எயிட்டி டிகிரி அப்போ அந்த இடத்துல என்னதான் சார் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்கல்ல இந்த ஃப்ரிட்ஜை கொண்டு இங்கே வைக்கலாமான்ட்டு அதப்பறம் அங்கே வண்டி வைங்க எதாவது உதவலையோ குப்பையோ நாளைக்கு தூக்கி வெளியில் போட வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கோங்க இல்லை ஒரு வாரம் கழிச்சு நமக்கு பயன்படும் அங்கே உண்டி வைங்க கிடக்கட்டும் இப்படி உயிரற்ற பயனற்ற நாளைக்கு பாத்துக்கலாம் இருந்தா இருக்கட்டும் குப்பையில போடுவோம் இப்படிங்க ரைட்டத்தை வாஷிங் நிறைய பேர் தண்ணி புழங்கலாமான்னு புழங்குறதுல வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் சுத்தப்படுத்தி அழுக்கு தண்ணியை வெளியில விடுறத வச்சுக்கலாம் பாத்ரூம் கூட சில இடங்களில் போடுறது தப்பு இல்ல குளிக்கிற பாத்ரூம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல குளிக்கலாம் இதெல்லாம் அந்த தெற்குல வச்சுக்கலாம் ஓகே சார் அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னி மூளை இடத்துல என்ன வைக்கணும் என்ன வைக்க கூடாது கன்னி மூளை என்படிங்கிறது சவுத் வெஸ்டுமா தெற்கும் மேற்கும் இணைகிற கார்னர் பீஸ் தான் கன்னிமூலை ரொம்ப முக்கியமான இடம் அது குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு இரண்டு இடங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து தென்கிழக்கு அக்னி மூலை இன்னொன்று தென் மேற்கு மூலை இந்த ரெண்டுமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெண்ணாகப்பட்டவள் வயதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி குழந்தை குட்டிகளோட ஆனந்தமாக இன்பமயமாக நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கக்கூடிய வீட்டுகளில் பெண்கள் நல்லா இருப்பாங்க நம்ம இந்து மதமே சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும் தாய் இல்லாம பிள்ளை இல்ல ஆக பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அமைப்பு நம்மளுடையது அப்போ இந்த வீட்ல சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் அப்ப சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லபடியான கணவன் மனைவி குடும்பம் நடத்துகிற தாம்பத்தியம் உரைகிற இடம் அதே போல பிள்ளைகள் பிறந்தால் ஆரோக்கியமான பிள்ளைகள் இருப்பாங்க அந்த அம்மா அப்பா கூட தூங்குற வயசு வரைக்கும் பிள்ளைங்க ரொம்ப செழிப்பா சந்தோஷமா வளரும் முதல்ல நல்லா தூக்கம் வரும் அதுலேயும் மேற்கு நோக்கி தெற்கு நோக்கி தலை வச்சு படுக்கிற மாதிரியான அமைப்பில் அந்த ரூம் இருந்ததுன்னா நல்லா தூக்கம் வரும் நல்லா சாப்பிட்டது ஜீரணமாகும் நடராத்திரி எஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை அமைதியாக விடிகிற வரைக்கும் படுத்து தூங்கலாம் அதே ரூமுக்குள்ளே சில நேரங்களில் ஒரு பீரோ வச்சுக்கிட்டு அந்த தென்மேற்கு ரூமில் அதுலேயும் தென்மேற்கில் அந்த அறைக்குள்ளே தென்மேற்கு ஒரு கார்னரில் ஒரு பியூரோ வச்சு நீங்கள் வச்சுருக்கிற நகை ஆபரணங்கள் எல்லாம் அதில் வச்சு எடுக்கலாம் அதே போல் பணம் வச்சு எடுக்கலாம் முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம் வருங்கால சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் அங்கே வைக்கலாம் இதெல்லாமே ஒரு பாதுகாப்பாக அதே நேரத்தில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு இந்த தென்மேற்கு சரியாக பயன்படுத்துகிற குடும்பங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுகள் ஏற்படாது நல்ல பிரிவுகள் கூட ஏற்படாது பொண்டாட்டிங்க இருப்பார் புருசாக அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிற பாருங்க அந்த பிரிவு கூட ஏற்படாது ஆக ஒரு குடும்பம் என்பது இணைஞ்சி சந்தோஷமா நல்லா வாழணும்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் பிரிஞ்சு போகக்கூடாது ரெண்டு பேரும் இணைந்து பிள்ளைகளை வளர்க்கணும் அப்போ தான் அந்த பிள்ளைகள் சோகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் வளரும் இந்த நிலைப்பாட்டை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு ஓகே சார் இதில் இந்த கன்னி கன்னிமூலையில இந்த ஒரு விஷயம் வைக்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் கன்னி மூளையில பெரும்பாலும் டாய்லெட் வரக்கூடாது இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெட்டை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அந்த மூளையில் டாய்லெட்டை வச்சுருப்பாங்க அது தப்பு தண்ணி புழங்காமல் இருக்கணும் அந்த கன்னி மூளை வந்து டவுனாக இருக்கக்கூடாது அதாவது வீட்டோட மொத்த ஃப்ளோர் லெவலை விட அது ஒரு இன்ச்சு கம்மியாக இருக்கு டவுனாக போயிடுச்சு அப்படின்னு பண்ணக்கூடாது கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லது எப்பொழுதுமே கன்னி மூளையில வீடு கட்டுறவங்க ஒரு டைல் சைட் ஹைட் பண்ணி போட்டுக்குவாங்க அந்த அது போகிற போது நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணி உள்ள போற மாதிரி ஹைட்ல இருக்கிறது நல்லது அதே மாதிரி கன்னி மூலையில நீங்க கட்டில் போடுற போது உங்க வீட்டுல சாப்பிட்ற இடத்துல டைனிங் டேபிளில் டேபிள் போட்டிருப்பீங்க இந்த டேபிள் ஹைட்டுக்கு ஈக்குவலாண்டா கட்டில் போடுற மாதிரி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அது சௌரியமா இருக்கோ இல்லையோ அது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் கொஞ்சம் உயரமா கட்டில் போட்டுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் கன்னி உகந்தது வேண்டாததுன்னு இடத்துக்கு போனீங்கன்னா அங்க போய் டாய்லெட் வைக்கிறது இல்ல அங்க உட்காந்துட்டு உதாரணத்துக்கு அங்க போய் விளக்கேத்தி சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் கன்னி பூஜரம் வைக்கிறது உண்டு நான் வேண்டான்னு சொல்லல பட் அங்க தூங்குற இடத்துல போய் இல்ல அதுக்கு தனியா இடம் விட்டுறோம் இப்படியான விஷயங்களை கன்னி பார்த்து வச்சுக்கணும் ஓகே சார் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்னி மூலையில பொதுவாக வந்து சமையல் அறைகள் சோ போதுமா அந்த அக்னிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து அந்த அக்னி மூலையில வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சமையல் அறை மட்டும்தான் இந்த அக்னி அறையில இருக்கணுமா அக்னிங்கிறதே சமையல் தனமா அதாவது இதை எப்படி பார்த்துக்கணுன்னா சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது இன்புட் அணர்ஜி அவுட்புட் அணெர்ஜின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படியாவது ஒரு இடத்துல அந்த அந்த அக்னி மூலையில ஒரு வாசல் வைக்கிறது உண்டு அப்போதான் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள ஒழுங்கான லேபர்ஸ் வருவாங்க நல்ல எனர்ஜியோடு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற வாஸ்து உண்டு அப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற எனர்ஜி ஸ்தானம் அதை குறைக்கவோ கூட்டவோ வச்சுக்கூடாது நோய் வந்துடும் அப்போ அந்த இடத்துல சமையல் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே உத்தமம் சமையலுக்கு உகந்த இடம் அக்னி மூலம் அதுலேயும் கிழக்க பார்த்து நின்று சூரியனுடைய வரவை எதிர்பார்த்து அடுப்பேற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான வாய்ப்பு பெண்களுக்கே முதல்ல அங்கே நின்று சமையல் பண்ண நோய் வராது இப்ப நிறைய பேர் பாருங்க எல்லா வீடுகள்லுமே கை வலிக்கு கால் வலிக்கு முட்டி வலிக்கு முழங்கால் வலிக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல பெண்கள் இப்படி சொல்றத கேள்விப்படுறோம் இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமையல் அறை வீட்டுக்குள்ள சரியான இடத்துல இல்லைன்னா பெண்கள் இப்படி பாதிக்கப்படுவாங்க இன்னும் சில இடங்கள்ல பாருங்க இந்த சமையல் அறை சரியா இல்லைன்னா பெண்கள் கடமைக்கு சமைப்பாங்க டேஸ்ட் இருக்காது இல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடாது டப்பால போட்டு விட்டா அந்த பையன் திருப்பி எடுத்துட்டு வருவான் இந்த பெண்களே அதை முழுமையா சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி சோகம் வந்துடும் அவங்களுக்குள்ள அந்த தென் தென்கிழக்கு என்பது சமையலுக்கு ரொம்ப பொருத்தம் சரி பண்ணக்கூடாதது எதுன்னு கேட்டீங்கன்னா வயசானவங்களை அங்க தூங்க விட கூடாது நோய் வந்துடும் எனர்ஜி குறைஞ்சு போகிற ஏஜ் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல வாழ்ந்த காலம் நிறைய வாழ போறது குறைஞ்சு போச்சுன்னு போகுது இல்லை அந்த மாதிரி வயதுடையவர்கள் அந்த இடத்துல இருந்து தூங்கக்கூடாது பூச்சூரம் அங்கே பயன்படுத்தக்கூடாது நிறைய பேர் வந்து சமயக்கட்டிலே ஒரு ஓரமாக விளக்கு வச்சு சாமி வச்சுக்கிறாங்க அது அன்னபூரணியை வச்சுக்கலாம் ஏன்னா சமையல் பண்ற இடத்துல அன்னபூரணியை வச்சு கும்பிடுறதுங்கிறது நல்லது மாறாக எல்லா படங்களையும் வச்சுக்கிட்டு அங்கேயே பூஜரமாக வச்சு பயன்படுத்துறதுங்கிறது அவ்வளவு விசேஷமாக இருக்காது அதை புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு மாறாக அந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த அதுக்கு நேரம் மேலே கீழே எல்லாம் தண்ணி இப்போ பூமியில வந்து நம்ம சின்னதுல சம்பு வைக்கிறோம் அந்த சம்ப வந்து அகனி மொழியில வைக்கக்கூடாது மேல்நிலை தொட்டி மாடிக்கு மேல கட்டக்கூடிய டேங்க் ஓவர் டேங்கு அந்த ஓவர்காங்கையும் அந்த அக்னி மூலையில வைக்க கூடாது ஏனென்றால் நெருப்பு எரிகின்ற இடத்தில் அந்த தண்ணி ஊத்தி அணைக்கிற மாதிரி அப்ப அந்த இடத்துல வீடு வந்து சமைச்சு சாப்பிட்டு வாழ போறது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எனர்ஜி குறஞ்சு போயிடும் இதைத்தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழையிற போதே இருக்கிற லட்சத்தை பார்த்துட்டு இந்த வீட்டுக்குள்ள குழந்தைங்க உள்ள வீரியமா இல்லையேன்னு கேட்டா ஆமாம்பாங்க சாப்பிட்றதே இல்லைங்க எங்க வீட்டுல பிள்ளைங்க பாங்க இதுதான் பிரச்சனை சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வர்ணன் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த பகவான் இருக்கக்கூடிய மூளை தான் அந்த மூளைன்னு சொல்லுவாங்க சோ பொதுவா பகவான் அப்படின்னா நீர் முக்கியத்துவம் கொடுப்பேன் முளைக்கடவுள் சோ அப்படிங்கிறப்போ நீர் ஆக இப்போ ஸ்விம்மிங் ஃபுல் ஆகட்டும் இல்ல நீர் தண்ணி தொட்டியாகட்டும் ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல வைக்கலாமா தப்பு வர்ணமுலை என்று சொல்லக்கூடியது தண்ணிக்காக சொல்லப்பட்ட கடவுளுக்கு இடம் நேர் மேற்கு எப்படி நம்ம யமன் மூளைன்னு ஒன்று நூற்றி எண்பதுக்கு சொன்னணும் அது மாதிரி இது வந்து நேர் மேற்கு இந்த நேர் மேற்கு திசை என்பதில் எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் வச்சுக்கோங்க தண்ணி புழங்குங்க இதே போல் ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன் மேலே மொட்டை மாடியில் அல்லது பூமியில் அந்த இடத்த எம்டியாக விட்டுறேன் அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் ஆகி போச்சு எங்கள் லேண்டில் இதெல்லாம் பெரிய குறைபாடுகள் ஆகிடும் வர்ணபகவான் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை எடுத்துக்கோமே அளவாத் மழை பெஞ்சா நம்ம நல்லா இருக்கிறோம் அதிகமா பெஞ்சா அவஸ்தைப்படுறோம் இப்படித்தான் அந்த வர்ண பகவானை வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தணும் அப்ப இந்த வர்ணபகவான் இருக்கக்கூடிய நேர் மேற்கு திசையில சின்ன குழந்தைகளுக்கு ரூம் கொடுத்தீங்கன்னா அதுங்க விழுந்தா தூங்காது பயப்படும் மன வளர்ச்சி கூட சில நேரத்துல பாதிக்கப்படும் படிக்கிற குழந்தைகள் அங்கே உட்கார வைக்கக்கூடாது படிக்கிறதுக்கு உண்டான மெட்டீரியல் அங்க வைக்கக்கூடாது வேணா ஒரு பூஜரம் கூட வச்சுக்கலாம் தப்பு இல்ல அதாவது இந்த தென் மேற்குக்கும் வடமேற்குக்கும் இடையில ஒரு பூஜரம் வச்சுக்கலாம் ஆனால் அந்த பூஜரூம் அழிவழிச்சு வச்சிங்கன்னா குழந்தைங்க வேகமாக படிக்கும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்காது ரெண்டும் வீட்டை விட்டுட்டு போயிடும் அப்போ அந்த வீட்டில் வாட்ச்மேன் மாதிரி ரெண்டு பேரையும் உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும் ஆக எப்படி பார்த்தாலும் அந்த மேற்கு திசையை சரியாக பயன்படுத்தணும் இப்போ வர்ண பருவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மழை பெய்யுது என்ன போகுது எல்லா அசிங்கத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போகுது அப்படி இந்த இடத்துல பண்ண வேண்டிய ஒரே ஒரு சம்பவம் என்னன்னா பாத்ரூமா வச்சு பயன்படுத்தலாம் இந்த தென்மேற்கு வடமேற்கு ரெண்டு பாத்ரூமுக்கும் நடுவுல இந்த மேற்கு திசை வரும் அதில் ஒரு அழகான ரெண்டு பாத்ரூமை போட்டு அதை யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அதனால் ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது ஓகே சார் சார் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானிய மூளைன்னு சொல்லுவாங்க சார் இந்த ஈசானிய மூலையில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் வைக்கக்கூடாது ஈசானியம் தான் ஒரு வீட்டுக்கு தலை அப்போ தலையில் என்ன இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக அந்த ஈசானிய மூலையில் வாசல் வந்தாலே ரொம்ப விசேஷம் அப்போ ஈசானியத்தில் பார்த்த வாசல் அல்லது பார்த்த வாசல் இருக்கிறது அநேகமாக அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது வாஸ்து குறைகள் இருந்தாலும் கூட இந்த வாசல் இப்படி அமைஞ்சிட்டாலே நிறைய நிவர்த்தி பெறும் ஓகே அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க இதை கேட்டுட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் உடனே என்ன பண்றதுன்னு திகைச்சு போறதை விட்டுட்டு இந்த முழுக்க கேட்டாங்கன்னா இப்ப கடைசியா நம்ம சொல்றோம் இதுல அந்த ஈசானியத்துல கிழக்கு நோக்கி வாசலோ வடக்கு நோக்கி வாசலோ உங்கள் வீடுகளில் இருக்கப்பட்டால் உள்ளிருக்கக்கூடிய குறைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பெரிய ஆபத்து சத்து எதுவும் வராது பிரச்சனை குறைஞ்சிரும் இது சமாளிச்சிக்கோ அப்ப அந்த ஈசாணியத்துல என்ன பண்ணலாம்னு கேட்டா வாசல் வச்சிடறோம் வாசல் வச்சதுக்கு அப்புறம் எப்படி அங்க ரூம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது சின்ன வீடுகளுக்கு தான் வாசல் வச்சோம் ரூம் வரும் அது பெரிய பங்களா கட்டுறவங்களுக்கு அதுல ரொம்ப தூரம் இருக்கு ஈசாணியம் அப்ப அந்த அடிப்படையில அங்க வந்து ஒரு பெட்ரூம் போடலாம் ஒரு அழகான பூஜை ரூம் போடலாம் ஒரு மியூசிக்கல் ரூம் வச்சுக்கலாம் டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கற டியூஷன் ரூம் வச்சுக்கலாம் பிள்ளைகள் உட்காந்து பாடம் படிக்கிற அறை வச்சுக்கலாம் லைப்ரரி வச்சுக்கலாம் வயசானவர்கள் தூங்குற இடமாக வச்சுக்கலாம் சின்ன குழந்தைங்க அதாவது பெண்களாக இருந்தா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி படுத்து தூங்குற அறைகளாக வச்சுக்கலாம் ஏதாவது வீட்டுக்குள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கிறது உட்காந்து பேசுறது அங்க வச்சு பேசலாம் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுற பஜனைகள் அங்கே வச்சு நடத்தலாம் இவ்வளவு விஷயங்களும் ஈசானியத்துக்கு பொருந்தும் ஓகே சார் என்ன விஷயம் ஈசானி மூலையில் வைக்கக்கூடாது ஈசானியத்தில் வைக்கக்கூடாதது நம்பர் ஒன் டாய்லெட் அல்லது கிளாஸ் எட்டு வச்சு பயன்படுத்துறதுக்கோ டாய்லெட் வைக்கக்கூடாது எரிகிற கிச்சனை கொண்டே வைக்கக்கூடாது இந்த ரெண்டும் வராமல் இருக்கணும் மொத்தத்தில் எதுலேயுமே ஈசானியத்தில் ரொம்ப பாரமான பொருள்கள் போடாமல் அன்றாடம் சுத்தப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பூவை கொண்டே பூஜை போடுறீங்க மறுநாள் வைக்க மாட்டீங்க எடுத்துருவீங்க அப்போ அது அன்றைக்கே வெளியில் போகுது இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரணத்தால் அங்கே அழுக்கு நிற்காம பாரம் நிற்காமல் இப்போ நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் வாசல் இருக்கிறதுனால ஈசானத்திலேயே ஒரு போர்ட்டிக் போட்டு நைட்டில் கார் அங்கே பார்க் பண்ணுவாங்க அதுவே தப்பு இரண்டாவது ஈசானம் வந்து முடிஞ்ச மட்டும் சுத்தமாக இருக்கணும் இப்போ கார் ரோட்டில் உருண்டு வருது நம்ம செருப்பு கழட்டி போடுற மாதிரி தான் அது டயரில் வந்த மண்ணெல்லாம் அங்கே விட்டுட்டு காலையில் அது போயிடும் அப்போ உடனே சுத்தப்படுத்தணும் அப்படி பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்ச மட்டும் காரை பார்க் பண்ணுறதெல்லாம் ஈசானியத்தில் வாசல் வச்சுருந்தாலும் கூட வடமேற்கு திசையில் வடக்கு சைடில் ஒரு பார்க்கிங் வச்சு அங்கே பார்க் பண்ணிட்டு இதை கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது ஈசானியத்தில் வைக்கக்கூடாத அமைப்பு கிச்சன் ரூம் வரக்கூடாது டாய்லெட் வரக்கூடாது ஓகே சார் ஸோ அடுத்ததா இறுதியாக இந்திரன் மூலை ஸோ இந்த இந்திரன் மூலையில என்ன விஷயம் வைக்கணும் வைக்கக்கூடாது இந்திரன் மூலைன்னு சொல்லுகிறது நேர் கிழக்குமா நேர் கிழக்குங்கிறது எல்லாத்துக்கும் புரிய நேமே ஈஸ்டர்னு சொல்ல தேவையில்லை அநேகம் சூரியன் உதயமாகிற இடம் ஆனால் நேர் கிழக்கில் எது வைக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகு சாதனை சம்மந்தப்பட்ட அலங்காரங்கள் சம்மந்தப்பட்ட வீட்டில் ஒரு குழந்தை டான்ஸ் படிக்குது அந்த இடத்துல வச்சு டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு படிக்கிறாங்க இதெல்லாம் ஆர்டிஸ்டிக் நேச்சரோட வரக்கூடிய பாட புத்தகம் என்பது பள்ளிக்கூட புத்தகம் என்பது வேறு வீட்டில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சில ஆர்ட் கற்றுக் கொடுப்போம் ட்ராயிங் கற்றுக் கொடுப்போம் மியூசிக் கற்றுக் கொடுப்போம் டான்ஸ் கற்றுக் கொடுப்போம் இதெல்லாம் அந்த ஈஸ்ட் காரணத்தில் வச்சுக்கிட்டால் குழந்தை பிரமாதமாக பின்னி படல் ஒன்று அப்போ செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் முடிஞ்ச மட்டும் சுத்தமாக வச்சுக்கணும் அழகு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே அசிங்கத்துக்கு இடம் இல்லை இல்லை சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ நிறைய பெரிய வீடாக இருக்குதுன்னா உங்களோட ட்ரெஸ்ஸு உடை சம்பந்தப்பட்ட அது எல்லாத்தையும் அங்க வச்சு ஒரு பீரோலை வச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க பொருள்கள் அதெல்லாம் அந்த பீரோவில கொண்டாந்து வச்சுக்கலாம் அரிதாக நீங்க ஒரு ஒரு பொருளை வாங்குறீங்க அது அதை கொண்டாந்து அங்க வச்சு அழகு பார்க்கலாம் அதுக்கு அது அதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஈஸ்ட் அப்படிங்கிறது நேர் கிழக்கு என்பது இந்திரன் மூலை அழகு லட்சணமா வச்சுக்க வேண்டிய இடம் அதனால இந்திரன் மூலையை கூட வீடு கட்டுகிற போது குறையாகவோ கூட்டியோ கட்டக்கூடாது அது எலிவேஷனுக்காக கட்டுறோங்கிற மாதிரி எக்ஸ்டன் பண்ணி கட்டுறதோ அல்லது உள் வாங்கி கட்டுறதோ இது வந்து அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குங்க ஆனா எங்களுக்கு என்னமோ ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை எங்கள் குழந்தைங்க ஒரு கலகலப்பா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் அந்த ஈஸ்ட் குறைகிற போது ஏற்படுகிற கோளாறுகள் ஓகே சோ அதே மாதிரி பொதுவாக வந்து இந்த மேக்கப் அழகு சாதன பொருட்கள்னு சொல்லியிருந்தீங்க அப்ப கண்ணாடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது அப்ப இந்த இந்திரன் மூலையில கண்ணாடி பொருட்கள் வந்து வைக்கலாமா நல்லா வச்சுக்கலாம் கண்ணாடி வைக்கிறது மட்டும் இல்லை கண்ணாடியை பார்த்து நீங்க தலைசி வருது வாரது உங்களை அழகுபடுத்திக்கிறது எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு நிலக்கண்ணாடியை கூட வச்சுக்கலாம் ஓகே சார் சார் நிறைய விஷயங்கள் ஒரு வீடு அமைப்பு பொதுவாக சில விஷயங்கள் நம்ம வாஸ்து நிபுணர்கள்ட்டே போகாம சில விஷயங்கள் நம்ம வீட்லயே வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் போது நமக்கு வாஸ்துனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு தனிநபரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ச அதுல இந்த விஷயங்கள் இந்தந்த இடத்துல இருந்துட்டாலே ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ அதுல சில விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அதற்கு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா